ஹலோ யூஎஸ், வெல்கம் டு அவர் சேனல் மேட்டர் தெரியுமா. ஸோ இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான ஃபேக்ட் இன்ஃபர்மேஷன்லாம் காத்துட்ருக்கு. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். மனிதர்கள் மோசமான முறையில் ஆக்சிடென்ட்டில் இறக்குறது தான் பார்த்தீங்கன்னா அகால மரணம்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் ரொம்பவே மோசமான ஒரு மரணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விம்மிங் பூலுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா தண்ணிகள் ட்ரைன் ஆகிறதுக்காக ஒரு போல் வச்சுருப்பாங்க. ஸோ அதில் மாட்டிக்கிட்டிங்கன்னா உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கிற எல்லா ஆர்கனையுமே அது உறிஞ்சி பிசைஞ்சு வெளியில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுதான் இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பயங்கரமான மரணம் சொல்லியிருக்காங்க. ஸோ தண்ணியை ட்ரைன் பண்ணுறப்ப தயவுசெய்து ஸ்விம்மிங் பூல் பக்கம் போயிடாதீங்க. உங்களுக்குள்ளே கிட்னி ஸ்டோன் ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா நமக்கு அசௌகரியமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பாத்ரூம் போகிறப்பெல்லாம் வலிக்க ஆரம்பிக்கும். ஆனால் 2009 வருஷம் பார்த்தீங்கன்னா இந்தியன் டாக்டர் இந்த கிட்னி ஸ்டோன் எடுக்கிறதுல ஒரு மிகப்பெரிய சாதனையை பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேஷண்ட்டோட லெஃப்ட் கிட்னியில் கிட்டத்தட்ட 172,155 கற்களை எடுத்திருக்காங்க. அதுவும் 3 மணி நேரத்தில் இந்த எல்லா கற்களையுமே அகற்றியிருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஒரு கென்னஸ் ரெக்கார்டாகவே இருக்குது. ஆலமர வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா மேலிருந்து கீழ் நோக்கி வீடும். ஸோ அந்த சமயத்தில் அந்த இடத்துல ஏதாவது தடைகள் இருந்ததுன்னா, சொல்ல போனால் ஏதாவது வீடு இருந்ததுன்னா அந்த வீடுக்கு ஏற்ற மாதிரியே அதோட திசைகளை மாற்றி அதை சுற்றி வளர ஆரம்பிக்கும். இதை ஆராய்ச்சி பண்ண கவின் முன்றன்றவர் என்ன பண்ணார்னு பார்த்தீங்கன்னா, சேர் மாதிரியே நிறைய ஆப்ஸ்டக்கல் வந்து செஞ்சு, ஸோ அது மூலிமா சில வீடுகளை வந்து விற்று வளர்த்துருக்காரு. கிட்டத்தட்ட 10 வருஷம் அது வளர்ந்ததுனால பார்த்தீங்கன்னா அது பார்க்குறதுக்கு அப்படியே சேர் மாதிரியே இருக்குமா. இந்த மாதிரி அவர் நிறைய ஃபர்னிச்சர் உருவாக்கியிருக்காரு. ஸோ ஒவ்வொரு ஃபர்னிச்சர்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 வருஷம் காத்திருந்ததுனால இதை வாங்குறதுக்கு நிறைய பேர் முன் வந்து இருக்காங்க. ஆப்பிரிக்காலேருந்து எடுக்கப்பட்ட டைமண்ட்ஸ் மட்டுமே ஆப்பிரிக்கன்ஸ் எடுத்து அதை விற்றுருந்தாங்கன்னா இன்றைக்கி உலகத்தில் நம்பர் 1 பணக்காரனோட ஆப்பிரிக்கா இருந்திருக்கும். ஆனால் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டை சேர்ந்தவங்க மற்றும் அமெரிக்கன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அங்கே மைண்ட் அமைச்சு அவங்க நாட்டுக்கு எல்லா டைமண்ட்ஸுமே கொண்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி டென்னிஸ் பால் சைஸில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய டைமண்ட், அதோடய வேல்யூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $3 பில்லியன் சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் அவ்வளோ காஸ்ட்லியான டைமண்ட் பார்த்தீங்கன்னா கடல் வழியை அனுப்புறதுக்கான பிளானிங் நடந்திருந்தது. ஹை செக்யூரிட்டியோடு எல்லாருமே அமைச்சிருந்தாங்க. ஆனால் இவ்வளோ பேருமே பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் திருட வராங்களோ எல்லாருமே டைவெர்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த சைலே செஞ்சிருந்தாங்க. அந்த அவ்வளோ பெரிய வேல்யூவான டைமண்டை பார்த்தீங்கன்னா வெறும் கொரியரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தாங்களாம். ஸோ எல்லாருக்குமே இந்த விஷயத்தை கேட்டதுக்கப்புறம் பயங்கர அப்செட் ஆகிட்டாங்களாம். ஸ்பேஸில் கர்ப்பமாய் குழந்தைப்பட்ட ஒரே உயிரினம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கரப்பாம்பூச்சி தான். 2007 போகப்பட்ட ஒரு மிஷனில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலேயே சேர்ந்த கரப்பாம்பூச்சி உயிர் வாழ்ந்தது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய குட்டிகளை போட்டிருந்தது. கிட்டத்தட்ட 33 பேபிஸ் பிறந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த சயின்டிஸ்ட் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே பிறந்த எல்லா கரப்பாம்பூச்சிகளும் பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்காக பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது எர்த்தில் வர கரப்பாம்பூச்சியை கம்பேர் பண்ணும்போது அது மோசமாக இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒருவேளை ஸ்பேஸில் ஹியூமன்ஸ் வந்து ஏதாவது பிறந்தாங்கன்னா அவங்க எந்த மாதிரி இருப்பாங்கன்றது யாராலையுமே கற்பம் கூட பண்ணி பார்க்க முடியல. உலகத்தில் கிட்டத்தட்ட 200 கண்ட்ரிஸ் கிட்ட இருக்கு. ஆனால் இந்த 200 கண்ட்ரிஸுமே கைப்பற்றின ஒரே நாடு யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷர் தான். அவங்க மிஸ் பண்ணது எத்தனை கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா வரை 22 தான். ஸோ அதில் மெயினாக பார்க்க போகிற கண்ட்ரிஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மங்கோலியா, ஐவரி கோஸ்ட், பொலிவியா அண்ட் ஸ்வீடன். ஸோ இந்த மாதிரி கண்ட்ரிஸ் மட்டும்தான். ஸோ இதையுமே அவங்க கேப்சர் பண்ணியிருந்தா உலகத்திலே பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு கண்ட்ரி பிரிட்டிஷாக தான் இருந்திருக்கும். யாருமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம்க்கு எதிராக போராடி கூட இருக்க மாட்டாங்கன்ட்டு நிறைய பேரும் சொல்லியிருந்தாங்க. 1960 அமெரிக்க சிஏஐ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $20 மில்லியன் செலவு பண்ணி ஒரு கேட்டுக்கு ட்ரைனிங் கொடுத்து அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபோன், ஆண்டனா, ஒயர் சிப் போன்ற எல்லாத்தையுமே பொருத்தி வச்சுருந்தாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா சோவியத்தை வந்து ஸ்பை பண்ணுறதுக்காக. ஆனால் அந்த கேட்டு பார்த்தீங்கன்னா ரோடு கிராஸ் பண்ணுறப்போ ஒரு டாக்ஸியில் இடிபட்டு அங்கேயே இறந்துடுச்சான்.